இயக்குனர் சசி டேரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வந்த படம் தான் பிச்சைக்காரன் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் அந்த படத்தை எடுத்தாங்க ஸோ அங்கேயும் அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு ஸோ அதை தொடர்ந்து பிச்சைக்காரன் டூ படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ ரசிகர்களும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த நிலையில் பிச்சைக்காரன் டூ படத்துடைய அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு விஜய ஆண்டனி பிறந்த நாள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க பிச்சைக்காரன் டூ படத்தை சசி போகிறது கிடையாது அவருக்கு பதிலாக விஜயாண்டனியே இந்த படத்தை இயக்கி நடிக்கவும் செய்ய போறாரு ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கு பிச்சைக்காரன் டூ அப்படின்ற டைட்டில் வேற லெவலில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இடம்பெற்றிருக்கிற புகைப்படத்தை பார்த்தா ஒரு பேய் படம் லுக்கில் இருக்கு பிச்சைக்காரன் டூ படம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னும் போக போக தான் தெரிய வரும் ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ இருந்து இந்த படம் என்ன மாதிரியான ஜான்ரால போகும் அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பாக்குறப்போ இது ஒரு பேய் படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க